எங்க ஐயோ அம்மா ஏஜென்சி யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே நான் செத்துலனா எங்க ஏஜென்சி மத்த ஏஜென்சி மாதிரி ஒருத்தனுக்கு கை போய் கால் போய் ஹாஸ்பிட்டல்ல காசு போயெல்லாம் சாகடிக்க மாட்டோம். உங்களை மாதிரி டப் டிப் டும்னு சாஃப்டா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். தட் இஸ் ஆர் ஏஜென்சி. இங்க இங்க உட்காருங்க, எங்க ஸ்டாஃப் வந்து உங்களை அட்டெண்ட் பண்ணுவாங்க. எல்லாமே எப்படி வச்சிருக்காரு. பாஸ் எல்லாம் வச்சிருக்காருன்றியா? நீ தான்டா சொன்னேன். ஆர்வம் தான் வச்சிருக்காருன்னு சொல்ற கோளாறு தான் சொன்னேன். ஆர்வம் கோளாறுங்களா? நீங்க தான் சொல்றீங்க. சொந்தக்காரங்களை வேலைக்கு வச்சு ரொம்ப தப்பா போச்சு. போன வாரம் தான் ஆரம்பிச்சானு கொள்றானு கொள்றானு ஏஜென்சி. ஒரு பிளைட்டோட 300 பேரை அள்ளி தொக்கா தூயின் வந்துட்டாங்க. போங்கடா ஆர்ச்சர் பண்ண போய் டார்கெட் முடிங்கடா. சார் 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 நான் செத்துட்டுலாம் சொல்றாங்க சார். திருப்பி என்ன ஏரியாலே விட்டுருங்க சார், வேலைக்கு போகணும். உன் பேர் குமார், நீ 1988 பிறந்திருக்க. நீ பண்ண தப்பு பூஜ்யத்தில் ஆரம்பிச்சு பார்டர் தாண்டி போயிருச்சு, ஸ்ட்ரைட்டாக உனக்கு நரகம் தான். இது நரகமா? அப்படி என்ன தப்பு பண்ண? நான் நாங்கள் ஒரு அவுட் சோர்ஸ் ஏஜென்சி, உனக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. ஹலோ, என்ன விட்டா ஓவரா பேசுறீங்க? கடவுளுக்கு தெரியுங்க என்ன பத்தி. கடவுள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு உன் மேலே. சாமி கும்பிட கோயிலுக்கு போய் பொண்ணுங்களை சைட் அடிச்சது, நீ ஹீரோ விஷயம் பண்ணுறதுக்காக அர்ச்சனை பண்ண ஐயரை போட்டு அடிச்சது. ஏங்க, நான் பண்ண கெட்ட விஷயம் ஒண்டி தான் இந்த ஸ்டோரியா இருக்கா? நான் எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன் தெரியுமா? பிளட் டொனேட்லாம் பண்ணிருக்கேன் சார். பிஸ்கட் பாக்கெட்டுக்கும் ஜூஸுக்கும் தானே நீ பிளட் டொனேஷன் பண்ண? சரி, என் ஆளை தவிர வேற யாருக்கிட்டயும் நான் ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்ல. அவ எங்க பேசுற? நீ தானே போய் பேசி பேசி தொந்தரவு பண்ற. அதான் கம்ப்யூட்டர் காட்டுது. என்ன சொல்றேன் கேளு. நீ புறக்க பண்ண தப்புல ஆரம்பிச்சு ஸ்கூல்ல கட்டடிக்க பலமுறை உங்க தாத்தா பாட்டியை சாகடிச்சது, மார்க் ஷீட்ல உங்க அப்பா கையெழுத்து நீனே போட்டது, அத போட்டு கொடுத்த வாத்தியார் சேர்ல ஆணி அடிச்சது, உன்னை கண்டுக்காத பொண்ணுங்களுக்கெல்லாம் நீ பட்ட பேர் வச்சது, திருட்டு சர்டிபிகேட்ல வேலைக்கு சேர்த்தது, உனக்கு கீழே வேலை செய்யறவங்களை உன் வேலையை சேர்த்து செய்ய சொல்றது, மாட்டேங்கிறவங்களை பாஸ்கிட்ட மாட்டி விடுறது, நீ பாஸ் வெளியில வந்தாருன்னா அவரை அசிங்க சிங்கமா திட்டு. உன்னால கம்ப்யூட்டரே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. வணக்கம். போட்டுத்தள்ள முடியாது. நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா போய்கிட்டு இருக்கு. ஏதாவது சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தான் அவனை போடணும். புரியுதா? நிறைய சொல்லணும், ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. நீ என்ன செல்லமா கொஞ்சுவ, செல்லமா திட்டுவ, செல்லமா கில்லுவ, ஆனா இனிமே அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. நான் உன்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கேன். நீ கேவலமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் அதை ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவேன். அதை நம்பி வேற நீ கேவலமா சிரிப்ப. உனக்கு தெரியாம உன் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் நிறைய கடலை போட்டிருக்கேன். நர்மதா, நம்ம லவ் பண்ண இந்த 5 வருஷத்துல உன்னை நான் பெருசா ஒன்றும் செஞ்சதில்லை. ஐ மீன், உனக்காக நான் ஒன்றும் பெருசாக செஞ்சதில்லை. உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது, காசு இல்லை. ஆ, என் ஏடிஎம் கார்டை இங்கே வச்சுட்டு போகிறேன். என் கையிலேயே கொடுத்துட்டு போடா. திருடு திருடு ஐயோ திருடு. கையில நீ மாட்டினா நான் செத்தடா. அவனுங்க கிட்ட மாட்டினா நான் செத்தன்டா. பிளானிங் கரெக்ட், ஆனா டைமிங் மிஸ். ராசிகா, இன்னைக்கு என்ன பண்றான் பாரு. பாஸ் கிளிய கொண்டுட்டு அவன் கெட்டவன் ஆயிடுவான். ஈஸியா அவன் இங்க கொண்டு வந்துடலாம். எப்படி சொல்றேன்? அப்படித்தானே என்ன கொண்டு வந்தீங்க? வெரி குட் ஹன்சிகா. நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சோறு.
நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. நீயாவது நிம்மதியாக சுதந்திரமாக போய் ஒரு ஆரியாவையோ சூர்யாவையோ உசார் பண்ணிட்டு ஜாலியாக இரு, அதுவும் இஷ்டம். இப்போ பாரு இடியை வச்சுக்கோங்க. அப்பா உங்களுக்கு இவ்வளவு நேரம் பேசலாம், டைம் இல்லப்பா. நீ அப்பா என் கூட பேசுற, என்னால நம்ப முடியலடா. அவன் வேற நல்லவனாயிட்டே போறானே, மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகுது. பூஜ்யத்துக்கு வந்துட்டு அவனை கொல்ல முடியாதரா? ஐடியா இதுக்கெல்லாம் சரியான ஆளு பிக் பாஸ் தான். அப்பா நான் உனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன்லப்பா. அப்பா மட்டும் இல்லடா, இப்பவும் தான். இது மவனை இதெல்லாம் அந்தந்த வயசுல செய்யற சின்ன சின்ன தப்பு தானடா. அப்பா என்ன, நாம தப்பு இல்லைன்னு நினைக்கிறது எல்லாமே தப்பாம்பா. எவன்டா சொன்னது? அதெல்லாம் யாரும் இல்லை. அது சரி, உனக்கு என்னாச்சு? ஏதாவது லவ் மேட்டர்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். சாகலடா, சிவாஜி கணேசன் சாகல. பிக் பாஸ் வர எல்லாம் தள்ளுங்கடா. இங்க இங்க சும்மா மேல பார்த்து பேசுற, அப்படியே கீழே பாருங்க. வந்து அரை மணி நேரம் ஆகுது, ஏண்டா ஒரு பணத்தை கூட உங்களால பாக்க முடியல? செத்தவனை ஓட விட்டீங்களா, என்ன வேலை பாக்குறீங்க? அதை எங்களை பார்த்து சொல்லுங்க சார். உங்களை பார்த்தா ஏன் பேசிட்டு இருக்க? என்ன தூக்கி காட்டுறா, தூக்குடா. அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. உன்னை பாஸ்னு மரியாதை கொடுத்தா ஏறி உக்காந்துன்னு குழந்தையாக்கியா? ஏதாவது பண்ணுங்க பாஸ். பாப்பா கவலைப்படாத குமார், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கான். மேல ஒருத்தர் இல்லப்பா, ஒரு குரூப்பே இருக்குது. பரவராசனா போயிட்டு வாப்பா. பொண்ணுங்கிட்ட பொய் தான் சொல்லணும், ஆனா இவன் உண்மையை சொல்லிட்டான். பெட்டேன முடிச்சுட்டு டார்ச்சர் தான் கொடுக்கணும், ஆனா இவன் ஃப்ரீடம் கொடுத்துட்டான். அப்ப நான் ஏடிஎம் தான் யூஸ் பண்ணணும். இவன் எமோஷனா யூஸ் பண்ணிட்டான், சோ இவன் நல்லவனா ஆயிட்டான். இவனை கொல்றது ரொம்ப ஈஸி. இப்ப பாரு என் பிளான. கடவுள்லாம் இருக்காரா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகணும்? ஹலோ ஏஜென்சி, நான் ரெடி. ஏதாவது தர்மம் பண்ணுங்க சாமி. ஒரு நிமிஷம். எனக்கு கடவுள் இருக்காரு குமாரு.